உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. தசரா குழுவினர் பல்வேறு சுவாமிகள் வேடம் அணிந்து உள்ளூரில் காணிக்கை வசூலித்தனர். உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கடந்த மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. மேலும் பக்தர்கள் உள்ளூரிலேயே வேடம் அணிந்து தங்களது விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் திருவிழாவின் 9வது நாளான இன்று தசரா குழுக்கள் அட்டக்காளி கருங்காளி வேடம் அணிந்து ஆஞ்சநேயர் கருப்பசுவாமி அம்மன் உள்ளிட்ட வேடம் அணிந்து தசரா ஆட்டமாடி காணிக்கை வசூல் செய்தனர். இது எங்களுக்கு 50வது வருஷம். அந்த 50வது வருஷம் நாங்கள் சிறப்பாக போகணும்னு நினச்சோம், ஆனால் முடியலை. இந்த கொரோனா டைமால் பாதி வியாசமும் போடல, பாதி வியாசம் போட்டுருக்காங்க. அதனால் குழசையும் போக முடில, குழசைக்கு போய் காப்பு கட்ட முடில. அப்புறம் நாய் சோசம் போகிறோம், அதையும் பார்க்க முடில. அப்புறம் உள்ளூர்லேயே செட் அடித்து பண்ண போனாங்க, அது மட்டும் தான் பாதிக்கு போக பண்ணிகிட்டு இருக்கோம். குழச்சையில் அம்மனை மட்டும் ரசிக்க முடில, அதனால் கொஞ்சம் அர்த்தமாக இருக்குது. இருந்தாலும் உள்ளூர்லேயே செட்டை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் திங்களன்று நள்ளிரவு 12 மணிக்கு கோவில் வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த தசரா திருவிழா வரலாற்றில் முதன்முறையாக பக்தர்களின்றி நடைபெறுகிறது. சூரசம்ஹார நிகழ்ச்சியை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 750 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா்.